மருத்துவ பட்டப்படிப்பிற்கு உயிரியல் கட்டாயமில்லை என்ற தேசிய மருத்துவ ஆணையத்தின் அறிவிப்பு அப்பட்டமான வணிக சூழ்ச்சி. மருத்துவ பட்டப்படிப்பிற்கான தகுதி குறித்த தேசிய மருத்துவ ஆணையத்தின் 22/11/2023 தேதியிட்ட அறிவிப்பானது முற்றிலும் வணிக சந்தையின் நலன் சார்ந்தது. மருத்துவ பட்டப்படிப்பில் சேர 2 ஆண்டுகள் நேரடியான தொடர் மேல்நிலை பள்ளி கல்வி படிப்பில் உயிரியல், உயிரியல் தொழில்நுட்பம், வேதியியல், இயற்பியல் இவற்றுடன் ஆங்கிலம் ஆகிய பாடங்கள் செய்முறை பயிற்சியுடன் படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் பொது அறிவிப்பின் மூலம் இந்த விதிகளில் திருத்தம் மேற்கொண்டு தேசிய கல்விக் கொள்கை 2020 அனுமதிக்கும் நெகிழ்வுத்தன்மை அடிப்படையில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், உயிரியல் தொழில்நுட்பம், ஆங்கிலம் ஆகிய பாடங்களை மேல்நிலை பள்ளிக்கல்வியில் படிக்காமல் வேறு பாடங்களை படித்தவர்கள் மேல்நிலை பள்ளிக்கல்வியை முடித்த பின்னர் கூடுதல் பாடங்களாக சம்பந்தப்பட்ட கல்வி வாரியத்தின் மூலம் இப்பாடங்களை படித்திருந்தாலும் நீட் எழுதவும் மருத்துவ படிப்பில் சேரவும் தகுதி பெற்றவர்கள் என அறிவித்துள்ளது. தற்போது மருத்துவ பட்டப்படிப்பில் சேர அடிப்படை தகுதிக்கான பாடங்களை பள்ளி படிப்பை முடித்த பின்னர் பள்ளி வகுப்பிற்கு நேரடியாக செல்லாமல் கூட படிக்கலாம், தேர்வு எழுதலாம் என்ற நிலை உருவாகிறது. இத்தகைய நடைமுறை தனியார் பயிற்சி மையங்களை ஊக்குவிக்கும். தேசிய மருத்துவ ஆணையம் மேற்கொண்டுள்ள திருத்தத்தை திரும்ப பெற மாநில அரசுகள், கல்வி, மருத்துவம் சார்ந்த அமைப்புகள், அரசியல் கட்சிகள் ஆழமான விவாதம் நடத்தி மாணவர்கள் நலன், மக்களின் தேவைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பூபா பிரின்ஸ் கஜேந்திரபாபு, பொதுச் செயலாளர், பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை.